யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சில மூலிகைகள் மட்டும் பார்க்க போகிறோம். எத்தனை வகையான மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நித்திய கல்யாணி, அந்தி மந்தாரை, குப்பைக்கீரை, மூக்கிரட்டை, வேம்பு, அசோக மரம், துத்தி, நொச்சி, வெள்ளை கலர் நொச்சி, வெள்ளை நொச்சி, பப்பாளி, பப்பாளி மரம், தேல் கொடிக்கி செடி, படர்துத்தி, சாரணைக்கீரை, திராக்கொடி, ஆமணக்கு செடி, ஆமணக்கு விதைகள், இதுதான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிற கொட்டை. இது தழுதாழை, இதை கிராமத்தில் வாதம் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பைமேனி, நாயுருவி, இது வந்து வெள்ளை கலர் நாயுருவி, தும்பை, நறுவள்ளி, மணத்தக்காளி, அருகம்புல், பட்டாசு செடி, நந்தியாவட்டம், புங்கன் மரம், புங்கன், இதுவும் வெண்ணொச்சி தான், மலைவேம்பு, இலந்தை, வெண்பூலா செடி,
வெண்புலா செடி இது. இது தேல் குடிக்குதான், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சிறுபீலை இல்லைன்னா கண்ணுப்பூச்செடி, பொங்கல் பூச்செடி, சிறுபீலை மூலிகை. நாட்டு பொன்னாங்க நிற்கிற இதுதான் நாட்டு பொன்னாங்க நிற்கிற. சரக்கொன்றை நீர்பிரம்மி, இதுவும் நித்திய கல்யாணி தான். நீர் நொச்சி, பாகல், கொய்யா, இந்த நீர்நொச்சி தான் இந்த கலர் தான் ஒரிஜினல் கலரு, இதுதான் சரியான கலரு, இதான் நீர்நொச்சி. மருதாணி, பூவரசி, பூவரசு, புளிச்சக்கீரை, காணம்பாழை, ஸ்ரீதேவி சங்கழிநீர், மயில் கொண்டை, அம்மன் பச்சரிசி, தொட்டா சுருங்கி, பீனாரி பூண்டு இல்லைன்னா வெட்டுக்காய பூண்டு, சிறு ஆடாதொடை, கோவையிலை, புதினா, புதினா அது, இது வந்து நாட்டு புதினா, நம்ம கடையில் வாங்குறது இல்லை இது. ஓமவல்லி, ஓமவல்லி இது, மல்லிகை, இந்த மல்லிகை பூ வந்து என்ன மூலிகையான்னு கேட்காதீங்க, இந்த பூ வந்து கர்ப்பப்பை வந்து சுத்தப்படுத்தும், நல்லா பலப்படுத்தும், அதுக்கு தான் இது மல்லிகை, மூலிகை தான் அதுவும். வெள்ளை இருக்கன் இது, இங்க பாருங்க, இன்னும் பூ வந்து வெளியில வரல, இது வந்து வெள்ளை இருக்கன். கருவேப்பிள்ளை, முருங்கை,
தூதுவளை, சுண்டைக்காய் செடி, மஞ்சனத்தி, மஞ்சனத்தி இது மஞ்சனத்தி மஞ்சனத்தி நீல இருக்கன் விழுதி இல கஞ்சாங்கோரை காஞ்சாங்கோரை கஞ்சாங்கோரை பூந்தி பூந்தி கொட்ட மரம் இப்போ காய்ச்சி முடிச்சிருச்சு இப்போ திரும்பவும் இதெல்லாம் மொக்கு விடுது பூந்தி கொட்ட காய் வந்து மேலே இருக்கு பாருங்க பூந்தி கொட்ட மரம் இது சங்கன் சங்கன் இலை இல்லைன்னா சங்கு இலை பிடிக்கும்போது பார்த்து சங்கன் இலை கண்ணாடி கள்ளி கொழிஞ்சி இந்த இருக்கு பாருங்க பூ வருது நம்ம காய் வந்துடும் அதுலேயே கொழிஞ்சி கொழிஞ்சி இது குட்டி விழா இங்கே பாருங்க குட்டி விழா குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு செடி பற்படாகம் பற்படாகம் இதுதான் சிவனார் வெம்பு அது மழை இல்லாதனால இப்போ தான் துளுக்குதாதான் அப்படி இருக்குது மாவிலங்கு மரம் அந்த செடி இது சின்னதாக வளர்ந்துருக்கு மாவிலங்கு பட்டை சொல்கிறாங்க இல்லையா அந்த செடி இது மூணு மூணு இலைகளாக தான் இருக்கும் பார்க்குறக்கு செங்கொன்றை மரம் வாத நாராயணன் கீழாநல்லி இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எடுக்க முடிகிற அளவுக்கு மூலிகை எடுத்துட்டேங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த மூலிகையை பற்றி வந்து விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க மூலிகை செல்லமா சேனலில் முழுசாக பாருங்கள்
இதை பற்றியெல்லாம் பதிவுகள் இருக்கும். பதிவு இல்லாதது பின்வரும் பதிவுகளில் நான் போடுறேன். இயற்கையோடு இணைவோம், வளமோடு வாழ்வோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.